ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் சிறப்பு தமிழில் 17வது பார்ட் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா 16 பார்ட் பார்த்து கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் அடுத்த பார்ட் போடுங்க போடுங்கங்கிறீங்க. நான் வியூஸ் பார்த்தா கம்மியாக போகுது, ஏன்னு தெரியல சரிங்களா. ஒருவேளை சும்மா கேட்குறீங்களா இல்லை உண்மையாகவே பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் ஒவ்வொரு வீடியோவுமே போடுறோம் சரிங்களா. அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிங்க சரியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிக்ஷனரி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அகராதி கலை அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்ஷனரி பற்றி நமக்கு தெரிந்த தகவல்கள் ரொம்பவே கம்மி சரிங்களா. டிக்ஷனரினால் என்ன இருக்கும், ஒரு எழுத்து இருக்கும், ஒரு ஒரு சொல் இருக்கும், தமிழிலேயோ ஆங்கிலத்திலையோ எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் அதற்கு நம்ம எந்த லாங்குவேஜில் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அதுக்கான மீனிங் பார்த்துக்கிறது அகராதி டிக்ஷனரி. நாம் நினைக்கிற அகராதி இல்லாமல் டிக்ஷனரி இல்லாமல் நிறைய டிக்ஷனரி இருக்குது. அதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இது. அதாவது இவங்க ஒரு இது பாடம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி மகால் நூலகத்துக்கு போயிருப்பாங்க, அங்கே இருக்கிற டிக்ஷனரி அவர்களோட உரையாடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. கற்பனை கலந்த ஒரு உரையாடல் தான், ஆனால் நமக்கு நிறையா தகவல் இருக்கும் பார்த்துடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு போகும்போதே ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, அங்கே இருக்கிற ஒரு டிக்ஷனரி பேசுது, அவங்க பேரை சொல்லி மாணவர்களே எப்படி என்ன தேறீங்கன்னு கேட்கும்போது அந்த டிக்ஷனரி பேசுது. எங்கேன்னு பார்த்தா அங்கே ஒரு டிக்ஷனரி பேசுது. டிக்ஷனரி என்ன சொல்லுதுன்னா, அவங்ககிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு குவளையம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் வேணும். குவளையம் அப்படிங்கிறது தமிழ் தான், அதற்கான மீனிங் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உலகம் சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க, குவளையம்னு கொடுத்துட்டு அதற்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். குவளையம் அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ உலகத்துக்கு நிறைய பேர் இருக்குது. வையம், நாளம், புவி, புவனம், அகிலம், அண்டம், பார், தரணி, பூமி, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நமக்கு புதுசாக தெரியாது வந்து பார்த்திங்கன்னா இந்த குவளையம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன் அகராதின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அகரம்னா என்னது, முதல் எழுத்து அகரம், ஆதி. அதாவது ஆதி அப்படிங்கிறது, ஆதி என்பதற்கு முதல் என்ற பொருள் இருக்குது. ஸோ எப்படி பொருள்கள் அகர வரிசையில் ஸ்டார்ட் ஆகுதோ, ஒரு மொழியில் எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி தொகுத்து விளக்கும் நூல் தான் அகர முதலி. அகராதிக்கா சரியான பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அகர முதலி. அகர முதல் எழுத்தெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அகராதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அகரம் ப்ளஸ் ஆதி. ஆதினா முதல், அகரம் அப்படின்னா அகர வரிசை பிராடி, ஆ ஆ இ அந்த மாதிரி அகர வரிசை பிரகாரம் சொற்களுக்கான பொருளை அகர வரிசை அமைகிற மாதிரி தொகுத்து வழங்கக்கூடிய நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகர முதலி. அகராதினாலும் அகர முதலினாலும் ஒன்று தான் சரிங்களா. ஸோ நாம் பார்த்தது எல்லாமே ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு இல்லை இங்கிலீஷுக்கான தமிழ் விளக்கம் பார்ப்போம் சரிங்களா. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் ஒரு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரினு ஒன்று வச்சுருப்பீங்க, நிறைய பேர்த்துக்கு தெரியும். அதில் இங்கிலீஷில் ஏதாவது மீனிங் இருந்துச்சுன்னா அதை நாம் போய் பார்ப்போம் தமிழில் என்ன, தமிழுக்கு அதுக்கான மீனிங் அப்படின்னு. ஸோ நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், அகராதியை ஆங்கில நாட்டவர்கள் தான் அறிமுகம் பண்ணாங்களா அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை, தமிழில் சொல்லுக்கு சொல் பொருள் விளக்கம் செய்யும் முறை தொல்காப்பியர் காலத்திலே இருந்திருக்கு. சொல்லுக்கு சொல் பொருள் விளக்கம் செய்யும் முறை தொல்காப்பியர் காவலத்திலே தொடங்கிவிட்டது. தொல்காப்பியர் உரியல் அப்படிங்கிற ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல சொற்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். ஸோ கேள்வி வரலாம், தொல்காப்பியத்தில் உரியல் எதற்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொருள்களுக்கு விளக்கம் தரக்கூடிய பல சொற்கள் உரியல் இருந்திருக்கு சரிங்களா. இங்கே பாருங்கள், அதற்கு ஒரு எடுத்துக்காட்டும் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு, செழுமை வளனும் கொழுப்பும் ஆகும் அப்படிங்கிற நூற்பா மூலம் எளிதாக பொருள் சொல்லியிருக்கார். அதாவது செழுமை அப்படிங்கிறது வளமையும் கொழுப்பு என்பது பண்பையும் குறித்து வரும். நமக்கு தெரியல, இப்போ நம்ம வந்து பேச்சில் நம்மளோட பேச்சு வழக்கில் நிறைய அவனுக்கு பேர் அவ்வளோ கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு திமிரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருந்திருக்கலாம், ஆனால் அதற்கான சரியான இதுன்னு சொல்லியிருக்காங்க. கொழுப்பு அப்படின்னா பண்பை குறிக்கக்கூடிய சொல் கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு செழுமை வளனும் கொழுப்பும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ செழுமை அப்படிங்கிறது வளமையும் கொழுப்பு அப்படிங்கிறது பண்பையும் குறி. அவனுக்கு பாரு கொழுப்பு அப்படின்னா ஒருவேளை அவன் பண்பை பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி ஐ என்னால் வியப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. அதாவது குழந்தைங்க எதையாவது ஒன்று பார்த்துட்டோம், முட்டாய் கிட்டாய் கொடுக்குறோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு ஐ அப்படின்னு சொல்லு இல்லையா. ஐனா வியப்பு, ஐ என்ற ஒளி எழுப்புவது இயற்கை. அதற்கு என்ன சொல்கிறாரு தொல்காப்பியர், என்ன பொருள் விளக்கம் கொடுக்குறாரு, ஐ அப்படிங்கிற சொல்
ஒரு வியப்பை குறிக்கக்கூடியது. நீங்கள் குழந்தைகிட்ட பாருங்கள், என் குழந்தைகிட்ட ஏதாவது பிஸ்கெட்டு ஏதாவது சாக்லேட்டு கொண்டு போய் கொடுத்தனா ஐ அப்படிங்கும், உங்கள் குழந்தையும் அதே தான் சொல்லும். ஸோ ஐ என்பது வியப்பாகும். இதை சொன்னது யார்? தொல்காப்பியர். ஸோ செழுமை வளனும் கொழுப்பும், கொழுப்பு அப்படிங்கிறது பண்பு, செழுமை அப்படிங்கிறது வளமை குறிக்கக்கூடியது, சரிங்களா? அதே மாதிரி இது என்ன சொல்கிறது அகராதி, தொல்காப்பியர் காலத்திலேயே சொல்லுக்கு சொல் பொருள் விளக்கம் காணும் செயல்பாடு இருக்கிறது, சரிங்களா? ஸோ தமிழில் முதன் முதலில் அகராதி அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தியது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அகராதி நிகண்டு அப்படிங்கிற நூல் 1594 சிதம்பரத்தில் இருந்த இறைவன சித்தர் அப்படிங்கிறவர் இந்த அகராதி நிகண்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கார். இவர் ரேவண சித்தரை பற்றி ஆல்ரெடி நாம் மேலே இருக்கிற பாட்டில் இன்னொரு பாட்டில் நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா? இந்த இலக்கண நூல்கள் பற்றி வரும்போது இவர் பேர் வரும். ஸோ அகராதி அப்படிங்கிற சொல்லை முதன் முதலில் தமிழில் பயன்படுத்திய நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அகராதி நிகண்டு. அதோட ஆசிரியர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேவண சித்தர். வருஷம் 1594. நிகண்டு அப்படின்னாலும் நிகண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வடசொல், சமஸ்கிருத சொல். அதற்கான சரியான தமிழ் மீதிங் என்னது? அகராதி, சரிங்களா? ஸோ இந்த நிகண்டு அப்படிங்கிறது தமிழ் சொல்லான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது ஒரு வடமொழி சொல், வடச்சொல். ஸோ நிகண்டுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சொற்றொகை, சொல்களை தொகுத்து கொடுப்பது. அதே மாதிரி தொகுப்பு அகராதி, தொகை அகராதி, தமிழ்ப்பா அகராதி, தொகுதி கூட்டம் என பல பொருள்கள். நீங்கள் பாருங்கள், இது ஒரு புக் பேக் கொஸ்டினில் வரும், நல்லா பார்த்துங்க. ஸோ நிகண்டு அப்படிங்கிறது தமிழ் சொல்லான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதற்கான தமிழ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடசொல். அதற்கான தமிழில் அதுக்கான மீனிங் என்ன, எப்படி எப்படிலாம் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொற்றொகை, தொகுப்பு அகராதி, தொகை அகராதி, தமிழ்ப்பா அகராதி, தொகுதி கூட்டம், எல்லாமே தொகுத்து சொல்லுது. அகராதினாவே ஒரு விஷயத்தை தொகுத்து கூறுது இல்லையா, அது மாதிரி இதுவும் எல்லாத்துலேயுமே தொகுப்பு, தொகுப்பு தொகை அப்படிங்கிற வார்த்தை வரும். இதை நல்லா பார்த்துங்க, பின்னாடி புக் பேக்கில் வரும், சரிங்களா? ஸோ தமிழில் நிகண்டுகள்னா என்னது? டிக்ஷனரி தான், வடச்சொல்ல வடச்சொல்ல கொடுத்தது நிகண்டு, சரிங்களா? ஸோ தமிழில் இருக்கிற பல்வேறு சொகுப்பு சொற்களை வந்து பார்த்திங்கன்னா பகுப்புக்கு உட்படுத்தி கம்பேர் பண்ணி பாடல் வடிவில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? முதன் முதலில் தோன்றிய நிகண்டு எதிர் வந்து பார்த்தீங்கன்னா சேந்தன் திவகாரம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கேள்வி வந்துடும், சரிங்களா? ஸோ முதன் முதலில் நிகண்டு அப்படிங்கிற வார்த்தை அந்த சொல்லை யூஸ் பண்ண நூல் வந்து பார்த்திங்கன்னா அகராதி நிகண்டு. ஆனால் தமிழில் வந்த முதல் நிகண்டு நூல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சேந்தன் திவாகரம். இதுலேயே சிறப்பு தமிழில் 11th இந்த பாயிண்ட் ரெண்டு இடத்துல வருது, எத்தனை? ரெண்டு இடத்துல வருது, சரிங்களா? நோட் பண்ணிங்க, தமிழில் தோன்றிய முதன் முதல் நிகண்டு டிக்ஷனரி எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சேந்தன் திவகாரம், சரிங்களா? நிகண்டு நூல்களில் சிறந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா சூடாமணி நிகண்டு. இதே பேஜில் நம்மளுக்கு முக்கியமான 3 பாயிண்ட் இருக்குது, நான் மறுபடியும் சொல்கிறேன். தமிழில் முதன் முதலாக தோண்டிய முதன் முதலாக அகராதி அப்படி என்ற சொல்லை பயன்படுத்திய நூல் வந்து பார்த்திங்கன்னா அகராதி நிகண்டு. தமிழில் தோன்றிய முதல் நிகண்டு எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சேந்தன் திவாகரம். நிகண்டு நூல்களில் சிறந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா சூடாமணி நிகண்டு, சரிங்களா? ஸோ நிகண்டு அப்படின்னா உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். அதே மாதிரி ஒரு சொற்களை தமிழில் நிறைய சொற்கள் இருக்கு இல்லையா, அதை பல்வேறு பகுப்புக்கு உட்படுத்தி கூறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அது சொல்லுது, தெய்வம், மக்கள், விலங்கு, மரம், இடம், இது எல்லா சொற்களையும் வகைப்படுத்தியிருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இது குழப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் புலி அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், புலியோட குட்டி, புலிக்குட்டி, புலிக்குட்டியோட இளமை இது என்ன, புலிப்பறல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு என்னது வரிசையாக கொடுத்துருப்பாங்க, மக்கள் அப்படின்னா இப்போ மக்களில் வந்து பார்த்திங்கன்னா குறவர் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு மீனிங் தெரியணும் அப்படின்னா முதல்ல மக்களுக்குள்ளே போகணும், மக்களுக்கான இனங்கள் இருக்கும், இளங்களுக்கான அவங்களுக்கான என்ன ஆதிப்பெயர் அப்படிங்கிறது இருக்கும், வரிசையாக கொடுத்து பழத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சு பொம்மகர்னேட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிக்ஷனரிக்கு போய் பொம்மகர்னேட் அப்படிங்கிறது என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸில் போய் தேடுவீங்க. ஃப்ரூட்ஸில் போய் பி லைனில் என்னென்ன பழம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் இருக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொம்மகர்னேட் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைக்கு தெரிஞ்சுக்கணும், சூடாமணி நிகண்டில் எப்படி இருக்கும், விலங்குன்னு கொடுத்துருப்பாங்க, விலங்கோட
பெயர் கொடுத்துருப்பாங்க. அதோட இளமை பெயர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக கொடுத்துருப்பாங்க. புலிப்பரல், சிங்கக்குருளை, அணில் பிள்ளை, குரங்கு குட்டி, குளவி, குழந்தைக்கு குளவின்னு அர்த்தம். மனிதர்களோட இளமை பெயர் குழந்தை அல்லது குளவி அப்படின்னு சொல்லலாம். குருளை, கன்று, மரி, இதெல்லாம் விலங்குகளின் இளமை பெயர்கள். இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருப்பாங்களா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தெய்வம், மக்கள், விலங்கு, மரம், இடம் முதலான 12 பெயர் தொகுதி. மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கும், 12 தொகுதி இருக்கும். 12 தொகுதியில் எல்லா தமிழில் இருக்கிற சொற்களும் வகைப்படுத்தியிருக்குமா. நீங்கள் விலங்கை பற்றி தெரிஞ்சிங்கன்னா அதில் விலங்குக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. விலங்கு அது எப்படி இருக்கும், அதோட இளமை பெயர் என்ன, அது எங்கே வாழும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்கலாம். சரிங்களா, அதாவது டிக்ஷனரினா வேண, கலைக்களஞ்சியம் அப்படின்னா வேறு. சரிங்களா, அதாவது டிக்ஷனரியில் ஒரு சொல்லுக்கான மீனிங் இருக்கும், சில விளக்கங்கள் இருக்கும். அதை பற்றி நாம் மேலும் தெரிஞ்சிங்கன்னா என்ன பண்ணுவோம், விக்கிபீடியா போவோம். விக்கிபீடியா போனீங்க அப்படின்னா புலி அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா புலி என்ன, அது எங்கே வாழும், அது எந்த இனத்தை சேர்ந்தது, எங்கே அதிகமாக இருக்குது, அது என்ன சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா களஞ்சியம். சரிங்களா, சொற்களஞ்சியம். சரிங்களா, இங்கே பாருங்கள் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதாவது பசங்க சொல்கிறாங்க நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது சதுரகராதி அப்படிங்கிற ஒரு நூலை பார்த்தோம், அதுவும் அகராதி அப்படின்னு கேட்டால், ஆமாம், சதுரகராதி எழுதியவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர், உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி. அவர் சதுரகராதியை 1732 தொகுத்திருக்கார். சதுர் அப்படின்னா என்னது, நான்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் பெயர், பொருள், தொகை, தொடை அப்படிங்கிற வரிசையில் நான்காக பகுத்து ஒரு பொருள், ஒரு ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த பகுப்பு ரொம்ப முக்கியம், இதுவும் ஒரு புக் பேக் கொஸ்டின்னு. ஸோ நல்லா நான் வச்சுங்க, சதுரகராதி அப்படிங்கிறது ஒரு டிக்ஷனரி தான். அதை எழுதியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி. நமக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும்னா வீரமாமுனிவர். சரிங்களா, வீரமாமுனிவர் எதுக்கு ஃபேமஸ்ஸு, தேம்பாவணி, தேம்பாவணியோட ஆசிரியர் இருக்காருல்ல, அவர் எழுதிய இன்னொரு அகராதி எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சதுரகராதி. அதற்கான வருஷம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 1732. சதுர்னா நான்குன்னு அர்த்தம். சரிங்களா, இந்த நான்கு எது எதுக்கு அவர் பொருள் விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, ஒரு பெயர், அதற்கான பொருள், அதற்கான தொகை என்ன, தொடை என்ன அப்படிங்கிற வரிசை முறையில் நான்காக பகுத்து குறிக்கார். சரிங்களா, அதே மாதிரி வீரமாமுனிவரை பின்பற்றி நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு தொண்டாற்றிருப்பாங்களா, அவங்களும் நிறைய தமிழகராதியில் உருவாக்கியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது பெர்சிசியஸ், ராட்லர், வின்ஸ்லோ, பெர்சிவல் பாரதியார்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, ஜியு போப் ஒரு அகராதி எழுதியிருக்கார். சரிங்களா, அயல் நாட்டவர்கள் தான் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் மீனிங் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தமிழர்களும் தமிழுக்கு ஆங்கிலத்தில் என்ன அப்படிங்கிறத எழுதி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் யார் எழுதுனாங்க கேட்பாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட தமிழ் பேரகராதி, ரொம்ப முக்கியமான ஒரு டிக்ஷனரி, தமிழ் லெக்சிகன்னு சொல்லுவாங்க. அகராதியில் சொல்லுக்கான விளக்கங்கள் 7 கூறுகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. கேள்வி வரும், முதல் எப்படி கேள்வி வரும், தமிழ் பேரகராதி அதாவது தமிழ் லெக்சிகனை வெளியிட்டவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம். அதில் சொல்லுக்கான விளக்கங்கள் எத்தனை கூறுகளாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா 7 கூறுகள். இந்த மாதிரியான பாயிண்ட் தாங்க கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுங்க. ஸோ தமிழில் தமிழ் பேரகராதி, தமிழ் லெக்சிகனை வெளியிட்டது சென்னை பல்கலைக்கழகம். அதில் ஒரு சொல்லுக்கான விளக்கம் எத்தனை கூறுகளாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 கூறுகளாக. அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொல் என்ன, அந்த சொல்லோட ஆங்கில ஒலிபெயர்ப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமா அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கான ஒலிபெயர்ப்பு என்னது, தமிழ் சொல் திரைப்படம்னு இருக்குது, அதற்கான ஆங்கில ஒலிபெயர்ப்பே சினிமா. இலக்கண பாகுபாடுனா அது எந்த இதில் வருது, நவுனா, அப்ஜெக்டிவா, ப்ரொஜெக்டிவான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சொல்லே எப்படி தோன்றுருந்துச்சு, அதற்கான இனச்சொல் ஏதாவது இருக்கா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரி பாலிட்டிலாம் படிக்கும்போது ஒரு சொல் வரும். சரிங்களா, இப்போ வந்து உதாரணத்துக்கு சொன்னால் அரசியல், தேர்தல் அப்படின்னு வந்தால் ஃப்ரெஞ்சு வார்த்தை வருது இல்லையா, அந்த மாதிரி அது எந்த வார்த்தையிலேருந்து எடுத்திருக்காங்க, அதில் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் அந்த சொல்லுக்கான பொருள் என்ன, அதே மாதிரி சொற்பொருளுக்கேற்ற
இலக்கிய மேற்கோள்கள் எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஏழாக கொடுத்தது எது? தமிழ் பேரகராதி. எந்த பல்கலைக்கழகம் வெளியிட்டுச்சுன்னா சென்னை பல்கலைக்கழகம், சரிங்களா? அதே மாதிரி இது ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஆறு தொகுதிகள் கொடுத்துருக்காங்க, இது தேவையில்லை. ஸோ என்ன கேட்குறாங்க அந்த பசங்க, அகராதிகளையும் நிகண்ட பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், பயன்படுத்துறதுக்கு வேறு ஏதாவது இருக்கான்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கலைக்களஞ்சியம். கலைக்களஞ்சியம் அதாவது செய்திகளை தொகுத்து கூறும் நூல், பார்வை நூல்களைத்தான் கலைக்களஞ்சியம்னு சொல்கிறாங்க. செய்திகளை தொகுத்துக்கணும்னா ஃபுல் டீட்டெயில் இருக்கும், அதாவது டிக்ஷனரி மாதிரி இல்லாமல் எப்படி சொல்கிறது, ஒரு இப்போ நாடுகளோட பெயர்கள், அறிஞர்கள் புலவர்கள் அவர்களோட பெயர்கள், வரலாறு, தாவரங்கள், அதை பற்றிய செய்திகள், விலங்குகள் பற்றிய செய்திகள், இடங்கள். இந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து விற்பாங்க, ஸ்கூல் பசங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய புக்காக வந்து விற்பாங்க. அதை எடுத்தீங்கன்னா ஒரு 100 கண்ட்ரியோட பெயர் இருக்கும், அதோட கேபிட்டல் என்ன, அங்கே என்ன மணி யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். இப்போ இந்தியாவை பற்றி ஒரு புக்குனா இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எந்த மொழி பேசுகிறாங்க, புகழ்பெற்ற நடனங்கள் என்ன, புகழ்பெற்ற விலங்கு என்ன, அங்கே சாப்பிட என்ன பெஸ்ட்டாக இருக்கும், அந்த நாட்டு அந்த அந்த மாநிலத்தோட பெருமை என்ன அப்படிங்கிறத தொகுத்து கூறியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிக்ஷனரிக்கான மீனிங் மட்டும் இருக்காது. இப்போ டிக்ஷனரினா ஒரு சொல்லுக்கான மீனிங் பார்ப்பீங்க, கலைக்களஞ்சியம் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சிக்கக்கூடியது, சரிங்களா? நிறைய செய்திகளை தொகுத்து வழங்கக்கூடியது தான் கலைக்களஞ்சியங்கள், சரிங்களா? அதே மாதிரி அறிவியல் கலைக்க, நான் சொன்னதெல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் இருக்கிறதெல்லாம் அறிவியல் கலைக்களஞ்சியம் தான் இருக்கும். ஸோ தமிழிலும் அது மாதிரி அறிவியல் கலைக்களஞ்சியங்கள் வந்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அபிதான சிந்தாமணி, சரிங்களா? அறிவியல் தொடர்பான செய்திகள்லாம் அந்த கலைக்களஞ்சியத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அறிவியல் கலைக்களஞ்சியம். அதே மாதிரி தமிழிலையும் ஒரு கலைக்களஞ்சியம் இருக்குது, அது பேர் வந்து பார்த்திங்கன்னா அபிதான சிந்தாமணி. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புலவர்கள், பழம்பெரும் இலக்கியங்கள், இலக்கண கதை மாந்தர்கள், கோவில்கள், இதை பற்றி எது பற்றி இருக்கும். அறிவியல் கலைக்களஞ்சியம் அப்படின்னா அறிவியல் சம்மந்தமானது இருக்கும், புரியுங்களா? ஒரு எக்யூப்மெண்ட்ஸை பற்றி, ஒரு ஒரு ஃபிசிக்ஸை பற்றி, கெமிஸ்ட்ரி பற்றி, ஏதாவது ஒரு பொருளை பற்றி, அந்த மாதிரி இருக்கும். தமிழில் இருக்கிற கலைக்களஞ்சியம் தமிழை பற்றி இருக்கும், தமிழை பற்றி என்னென்ன நூல்கள் இருக்குது, என்னென்ன புலவர்கள் இருக்காங்க, அந்த கதையில் அந்த இலக்கியங்களில் எந்தெந்த கதை மாந்தர்கள் இருக்காங்க, புகழ்பெற்ற கோவில்கள் என்ன, புகழ்பெற்ற கல்வெட்டுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி தமிழில் தமிழுக்கான பெருமையை சொல்லக்கூடிய கலைக்களஞ்சியம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அபிதான சிந்தாமணி, சரிங்களா? இப்போ எல்லாமே நாம் டிக்ஷனரி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே கூகுள், அதை தான் சொல்லியிருக்காங்க. கணினி பல துறைகளிலும் தடம் படுத்தியுள்ளது. கூகுள் வேறு லேஞ்சுக்கு போயிடுச்சுங்க, நம்மகிட்ட இருக்கிற சாஃப்ட்வேரு கூகுள் தான். கூகுள் சாஃப்ட்வேரில் விக்கிபீடியா போடலாம், டிக்ஷனரி போடலாம், நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் என்னன்னு பார்த்துக்கலாம், தமிழில் கொடுத்துட்டு அதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்னங்கிறத பார்த்துடலாம், சரிங்களா? இதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் ஏதாவதுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இங்கே ஒரு பாக்ஸ் ஐட்டம் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ் ஐட்டம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அகராதிகளோட பெயர்கள் அதை எழுதியவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? வேறு ஏதாவது பாக்ஸ் ஐட்டம் இருக்கான்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இது நமக்கு தேவையில்லை. நிறையா வகையான அகராதிகள் இருக்குது, சிறுவலுக்கான அகராதிகள், எதுகை மோனை, மரபு தொடர் அகராதிகள், வட்டார வழக்கு அகராதிகள், கலைச்சொல் அகராதிகள், பழமொழிகள் அகராதிகள், மேற்கோள் அகராதிகள், இந்த மாதிரி நிறைய அகராதிகள் இருக்குது, சரிங்களா? இந்த பாக்ஸ் ஐட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சதுரகராதி ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்துட்டோம், யார்? வீரமா முனிவர். தமிழ் ஆங்கில அகராதி பெப்ரிசியஸ்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, அவர் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கில அகராதி பெப்ரிசியஸ். பட அகராதி ராமநாதன். பட அகராதி அப்படின்னா இந்த அபிராமி ராமநாதன் ஒருத்தர் முதலாம் படங்கள் தயாரிப்பார் அப்படின்னு ஆக வச்சுங்க, படம் அப்படின்னா ராமநாதன். தமிழ் சொற்பிறப்பியல் ஒப்பியல் அகராதினா ஞானப்பிரகாச அடிகள், ஞானப்பிரகாச அடிகள். திராவிட சொற்பிறப்பியல்னா பாரோ எமினோ. பழமொழி அகராதினா பெர்சீவல். இது நம்ம ஷார்ட்கட்டாக பாட்டு வச்சுக்கலாம், சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டை நான் சொல்கிறேன். சதுரகராதி வீரமா முனிவர் நான் வச்சுக்கிங்க. தமிழும் ஆங்கிலத்திலையும், தமிழும் ஆங்கிலத்திலையும் பெப்சின்னு நான் வச்சுங்க. பெப்சி பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தமிழில் இருக்கும், ஒரு பக்கம் இங்கிலீஷில் இருக்கும், பெப்சின்னு எழுதிக்கும், பிஇஎஃப் பிஇபிஎஸ்ஐன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இருக்கும். இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா
பெப்சி, பே இப்சின்னு தமிழில் எழுதியிருக்கும். ஸோ தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் இருக்கக்கூடியது பெப்சி, பெப்டிசியஸ். பட அகராதி, அபிராமி ராமநாதன் ஒரு ப்ரொடியூசர் இருந்தாருங்க, நிறைய படங்கள் தயாரிப்பார், சீரியல் தயாரிப்பார். ஸோ பட அகராதினா ராமநாதன், சரிங்களா. பழமொழி அகராதி, பெர்சீவல். இங்கே பாருங்கள், இது பெப்ரீசியஸ், இது பெர்சீவல், பழமொழின்னு வந்துருச்சு. ஸோ பழமொழிலாம் யார் பேசிகிட்டு இருப்பாங்க? பெருசுங்க தான் பேசும். ஸோ பெர்சீவல், பெருசு அப்படின்னு அவங்க வச்சுங்க. பழமொழி யார் பேசுவாங்க? பெருசுங்க தான் பேசும். தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இருக்கிறது பெப்சி, சரிங்களா. இது நீங்கள் சும்மா படிச்சிங்க, சரிங்களா. திராவிட அப்படின்னு வந்துச்சுன்னா பாரோ எமினா, தமிழ் சொற்பிறப்பியல்னா ஞானப்பிரகாச அடிகள், சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிகண்டுகள் ரொம்ப முக்கியம், சரிங்களா. திவகார நிகண்டுனா திவகாரர், பிங்கள நிகண்டுனா பிங்களர், சரிங்களா. கயாதார நிகண்டுனா கயாதாரர், இது எல்லாமே அவங்களோட பேரே வந்துடும், சரிங்களா. அவங்கவுங்களோட எழுதினிங்களோட பேர் வந்துடும். பேர் வராது வந்து பார்த்தீங்கன்னா சூடாமணி, அகராதி, உரிச்சொல், சரிங்களா. சூடாமணி, நாங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது சூடாமணின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது என்ன பண்ணுவோம், பயங்கரமாக புருடா விடும் அப்படின்னா வச்சுங்க. சூடாமணின்னு ஒரு பொண்ணு இருக்குது, அது என்ன பண்ணுவோம், பயங்கரமாக புருடா விடும், மண்டல புருடர், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகராதி நிகண்டு, இது ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தோம், யார், ரேவண சித்தர், ராவணன் அப்படின்னு வச்சுங்க. ராவணன் அகராதி பண்ணா அகராதியில் அழியாது அப்படின்னு சொல்லுவாங்க, கிராமத்து சைடு இந்த சொலவடம் இருக்கும். அகராதி, அகராதியில் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறவங்களை என்ன பண்ணுவாங்க, அகராதி ஆமாம், பயங்கரமான அகராதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ராவணன் என்ன பண்ணார், ராமாயணத்தில் பயங்கர அகராதி பண்ணார்ல அப்படின்னா வச்சுங்க, அகராதி அப்படின்னு வந்துருச்சுன்னா ராவணன், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல், காங்கேயர். ஸோ உரிச்சொல் அப்படின்னா என்னது, காங்கேயம் காலன் ஆக வச்சுங்க. காங்கேயம் காலத்துக்கிட்ட நம்ம போனோன்னா என்ன பண்ணிட்டோம், ஜல்லிக்கட்டு போனால் எல்லாத்தையும் உரிச்சிடும், புரியுதா. உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கலாம், இல்லை கஷ்டமாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சதே சொல்கிறேன், சரியா. இதை எடுத்துக்குன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ திவகாரம், பிங்கள நிகண்டு, கயாதர நிகண்டு, மூணும் அவங்களோட பேரே வந்துடும். சூடாமணினா சூடாமணி புருடா, அகராதினா ராவணன், உரினா காங்கேயங்காலம், சரியா. பழமொழினா பெருசு, படனா அபிராமி ராமநாதன், தமிழ் ஆங்கிலம் அப்படின்னா பெப்சி, சதுரகராதினா வீரம முனிவர், சரியா. இதோட இந்த பாடம் முடியுது. இதோட புக் பேக் நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம். சார் இது நம்ம பார்க்க வேலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, புக் பேக் எங்கேருந்து எடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே பாருங்கள், சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர், பார்த்தீங்களா. அப்படியே கேட்பான், டிஎன்பிசி எப்படி வேணாலும் கேட்பாங்க, நாம் தான் அதுக்கு தயாராக இருந்திருக்கும், சரிங்களா. தஞ்சாவூர், நிகண்டு என்று பொருள் தராத சொல்லிங்க பாருங்கள், பயங்கரமான ஒரு கேள்வியாக இருக்குது. நாம் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, தொகுப்பகராதி, தொகையகராதி, தமிழ் பகராதி, தமிழ் சொற்றொதுகை, சரிங்களா. இங்கே பாருங்கள், எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னையா, இங்கே பாருங்கள், சொன்னேன் இல்லையா, தொகுதி கூட்டம், இணையகராதிங்கிற பேர் தான் இல்லை. ஸோ இதில் இல்லாதது எது, இணைய அகராதி, இதுதான் அதில் இல்லை. பிள்ளை, முயல் குட்டி, குதிரை கன்று, எலிக்குஞ்சி, அணில் தான் பிள்ளைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் நடத்தும்போது தனியாகவே நம்ம கொடுப்போம். நிலவு என்னும் பொருள் தராத சொல், சந்திரன் மதி திங்கள் எல்லாமே நிலவு, ஞாயிறு அப்படிங்கிறது சூரியனை குறிக்கும், சரிங்களா. சதுரகரா, இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் பாருங்கள் ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி நாம் பார்த்தோம் இல்லையா, பெயர் பொருள் தொகை தொடை, பொருள் விளக்க முறை, இதை கேட்பான், அந்த கேள்வி நல்லா நான் வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற டிஎன்பிசியில் இந்த கேள்வி கன்ஃபார்ம், சரியா. குவளையம் அப்படின்னா என்னது, உலகம். அகராதினா என்னது, அகரம் கூட்டல் ஆதி. இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க, இயற்கை இன்பம், இல்லுரை, இந்திர விழா, இளவேனில், இருதினை, அகர வரிசையில் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. அகர வரிசை ஆறாவது ஓல்டு புக்கில் ஆல்ரெடி நான் நடத்திருப்பேன், போய் பாருங்கள், சரியா. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் முடியுது. இதற்கப்புறம் அடுத்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வந்துடும், சரிங்களா. கேட்குறீங்க, நிறைய பேர் வீடியோ கேட்குறீங்க, ஆனால் வியூஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல,
சரியா? ஸோ கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது. இன்னும் ஏதாவது டெவலப் பண்ணணுமா இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பற்றி நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.